மாதத்திற்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம் தரும் ஐடி பணி, சிங்கப்பூர் குடியுரிமை, சொகுசு வாழ்க்கை இதையெல்லாம் துறந்துவிட்டு தர்மபுரியில் ஓர் மலையடிவார கிராமத்தில் இயற்கை விவசாயத்தில் அசத்தி வரும் தம்பதியினர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள சிட்லிங் மலை கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் விமலாதேவி தம்பதி சிங்கப்பூரில் ஐடி துறையில் மாதம் 8 லட்சம் ரூபாய் ஊதியத்திற்கு பணிபுரிந்தவர்கள். அந்நாட்டின் குடியுரிமையும் பெற்றிருந்த தம்பதியர் கடந்த 2015 தாயகம் திரும்பி இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 60 ஏக்கர் கரடு முரடான நிலத்தை சீர்படுத்தி மா, தேக்கு, பாக்கு மரங்களை நட்டுள்ளனர். அத்துடன் கரும்பு, வாழையும் ஊடுபயிராக விளைவித்து வருகின்றனர். இயற்கை விவசாயத்தின் மீதான நாட்டம், குழந்தைகளுக்கு தாய்மொழி மற்றும் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கவும் தாயகம் திரும்பியதாக கூறுகிறார் விமலாதேவி. குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக இங்க வந்தோம், அப்புறம் பேரண்ட்ஸை பாத்துக்கணும் அப்படிங்கிற இதுங்க, அப்புறம் நமக்குன்னு ஒண்ணு பண்றப்ப இயற்கை விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மூணு விஷயங்க எங்களுக்கு மெயினா வந்து அங்கிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது. அப்புறம் பண்ணிட்டு அங்க அந்த அந்த பணத்தை எல்லாமே சரி இங்க பண்ணிட்டு இதுல நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணா கண்டிப்பா பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கூடிய என்ன கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், நம்ம வந்து நல்ல தரமான பொருளாக கொடுக்கணும், எதுவுமே அந்த நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதாங்க மெயின். அதுக்காக வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்ன வரைக்கும் வந்து அதில் வந்து ஒரு கொஞ்சம் கூட குறையாமல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மனசாட்சிக்கு திருப்தியாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம். இடைத்தரகர்கள் இல்லாமல் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை கணவன் மனைவியே விற்பனை செய்கின்றனர். 10 ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்தவர்கள் அதனை சர்க்கரை ஆலைக்கு வழங்காமல் தாங்களாகவே நாட்டு சர்க்கரை தயாரித்து விற்பனை செய்துள்ளனர். இவர்கள் தோட்டத்தில் விளையும் வாழைத்தார்களை வியாபாரிகள், பொதுமக்கள் நேரடியாக வாங்கிச் செல்கின்றனர். சிங்கப்பூரில் கிடைத்த அளவிற்கு வருமானம் இல்லாவிட்டாலும் மன நிறைவு கிடைக்கிறது என்கிறார் ஐடி பணியையும் சிங்கப்பூர் குடியுரிமையையும் துறந்த கணேசன். சிங்கப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 17 வருஷம் இருந்துட்டோம். நல்ல சொகுசான வாழ்க்கை, யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு இருந்தா போதுங்க, நல்ல வாழ்க்கைங்க. ஆனா அதை விட்டுட்டு இங்க வந்து கொஞ்சம் நம்ம ஊர்ல எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் எல்லாமே ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அப்படி இருந்தும் ஏன் வந்துட்டோம் அப்படின்னாக்க இங்க வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப்பு, அதாவது கிரிப்புனாக்க அந்த மனசுக்கு திருப்தி கிடைக்குதுங்க. நம்ம வீட்டுக்குள்ளாரே இருக்கிற மாதிரி ஒரு திருப்திங்க. நம்ம இடத்துல இருந்தாக்க நம்ம ஃப்ரீயா எல்லாமே பண்றோம், இருந்தாலும் நம்ம வந்து வருமானம் வந்து அந்த அளவுக்கு நம்மளால ஈட்ட முடியலனாலும் வர வருமானம் நமக்கு தேவைக்கு மேலேயே இருக்குது. பள்ளி படிப்பை தொடரும் கணேசன் விமலாதேவி தம்பதியின் குழந்தைகள் படிப்பு நேரம் போக மீதி நேரங்களில் விவசாய பணிகளில் பெற்றோருக்கு உதவி புரிகின்றனர். கொரோனா காலத்துல வந்து ஃபுல்லா குவாரண்டைன்றதுனால இங்கே வீட்டிலேயே இருந்துட்டு அம்மா அக்கா பார்த்து விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து டெய்லி ஆடு பிடிச்சி கட்டுறது, மாடு பிடிச்சி கட்டுறது அப்படின்னு டெய்லி காட்டு வேலை, கரும்பு அடிக்கிறாங்க அதுல கரும்பு எடுத்து கொடுக்கறது, எல்லா வேலையும் நாங்களும் சேர்ந்துதான் செய்வோம். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இந்த கொரோனா டைம்ல வந்து இப்போ எல்லாருமே ஒன்னா இருந்து வேலை செய்யறது ரொம்ப நல்லா இருக்குது. நான் காலையில டெய்லி எந்திரிச்சு அம்மா அப்பா கூட மாடு பிடிச்சி கட்டி சாணி எடுத்து ஆடு மாடு எல்லா வேலையும் பார்த்தா பட்டியெல்லாம் கூட்டி வீட்டு வேலை எல்லாமே பார்ப்பேன். அப்புறம் அம்மா அப்பா கூட ஹெல்ப்பு காட்டில் ஏதாவது வேலைன்னா அம்மா அப்பா கூட ஹெல்ப்புக்கு போவேன். நான் வந்து எப்பயும் அப்பா கூடயே இருப்பேன். அப்பா செய்யல நான் செய்வேன், டிராக்டர் ஓட்டுவேன், அப்புறம் டெய்லர் கட்டிடுவேன், அப்போ மெக்கானிக் ஏதாச்சும் பண்ணுங்கன்னா சப்போர்ட் பண்ணுவேன். நாட்டு மாடுகள், ஆடுகளை வளர்க்கும் தம்பதி அதில் கிடைக்கும் சாணம் மற்றும் தாங்களே தயாரிக்கும் இயற்கை உரங்களை மட்டுமே விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்றனர். இயற்கை விவசாயத்தின் மீது நாட்டம் உள்ளவர்களுக்கு பயிர் செய்யும் முறைகள் குறித்து இந்த தம்பதி சொல்லிக் கொடுக்கின்றனர். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா என்ற வரிகளை மெய்ப்பிக்கும் விதமாக சிங்கப்பூரிலிருந்து திரும்பி இயற்கை விவசாயத்தில் அசத்தி வரும் கணேசன் விமலாதேவி தம்பதியை உறவினர்கள், அரூர் சுற்று வட்டார மக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.